மணல் கடத்தல தடுக்க போன முன்னாள் அதிமுக கவுன்சிலரை நீங்க இஷ்டம் போல அல்லிங்க, ஏமா வரான் பார்த்துக்கலாம் அதிகாரி அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். மணல் மாஃபியாக்கள் ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருப்பாங்க, அதுதான் எதேச்சியான உண்மை. இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்று சொல்லப்படுகிற கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா அந்த கூகுள் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருந்த இவங்க துரைமுருகன் கூடவே இருந்த ஒரு நபர் வந்து 60,000 கோடி பேர் என் எல்லையில நீ வராத, உன் எல்லையில நான் நீ வேலூர்னா வேலூரோட நின்று அப்போ இவங்களும் விசாரிக்கலாம். என்ன அர்த்தம்? அரசு நேரடியாக ஈடுபடுதுன்னு அர்த்தம். 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க இல்லையா, இன்னும் ஒரு 100 வருடத்துக்கான படத்தை சேர்க்கணும் இல்லை. இது என்னைக்காக ஒரு 14 நாள் ஒரு நாள் மாற்றுவாங்கல்ல. ஒரு வேட்பாளர் தேர்தல் நடக்கிற போதே உள்ளே போயிட்டாலும் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னது எடப்பாடியார் வருகிற போது இங்கே வந்து 5 லட்சம் கோடியாக கடன் இருந்தது, இப்போ 8 லட்சம் கோடியாக வந்துருக்கு. அப்புறம் என்ன பிடுங்குற ஆட்சி நீங்கள் பண்ணுறீங்க? கூட்டணிங்கிற பேரில் ஒரு அடிமை கூட்டம் இருக்குல்ல. ஆமாம், அந்த அடிமை கூட்டத்தை வைத்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எம்பின்னா அவர் நாடாளுமன்றம் தான் பிடுங்குவார், வந்து என் ஊரில் வந்து பிடுங்க மாட்டாருன்னு தெரியாதா யாருக்கான்? ஏன்னா நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறது கவர்மெண்ட்டில், அதில் ஒரு கட்டணம் கட்டத்தை கூட இவங்களுக்கு வக்கீல் இல்லையா அப்படின்னு இயல்பாக நினைப்பாங்கல்ல. கட்சியில் இருக்க யாருமே ஸ்டாலினோட பேச்சை கேட்கறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. சரிங்க, ஒரு கம்பெனியில் ஒரு எம்பி இருக்காரு, எம்டி பேச்சை எவனுமே கேட்கலாம், அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு அந்த எம்டி? Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்போ வந்து மணல் கடத்திட்டு போகிறதோ ஏதோ ஒரு கடத்தலில் ஒருத்தவங்க கடத்திட்டு போவாங்க, டக்குன்னு போலீஸ் குறுக்க வந்தாவோ ஒரு செக் போஸ்ட் வந்தாவோ டக்குன்னு லாரியை நீ பாட்டிட்டு ஓடுற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம், அது படத்துலேயும் பார்த்துருப்போம், நிஜ வாழ்க்கையிலையுமே பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி குறுக்க போலீஸ் நிப்பாட்டினா போலீஸ் மேலே லாரி ஏற்றுறது, குறுக்க யார் நிற்கிறாங்களோ அந்த அதிகாரி மேலே லாரி ஏற்றுறது, அப்படி ஏற்றாத பட்சத்தில் அவங்களை கூட்டு போய் கொலை பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடப்பு அரசியலாக நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இதுக்கு எங்கேருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தூத்துக்குடியில் நடந்த அந்த லூர்த் ஃப்ரான்சிஸ் அவரோட விஷயத்துலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். மணல் கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டதுனாலே விஓ லூர்த் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க, அதுவும் இந்த ஆளுங்கட்சி அலுவலகத்தில் உள்ளே. ஆமாம். ஸோ இது வந்து இப்படி தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ, இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மணல் கடத்தலை தடுக்க போன முன்னாள் அதிமுக கவுன்சிலரை லாரி ஏற்றி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது பண்ணாலும் நம்மளுக்கு பின்னாடி ஆள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குமாண்ணா. தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் பேசுறத பார்த்துருப்பீங்க, கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் இஷ்டம் போல் அல்லிங்க, ஏமா வரான் பார்த்துக்கலாம் அதிகாரி அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்துருப்போம். ஆமாம். அதே மாதிரி திட்டக்குடி பக்கத்தில் ஒரு டிஎஸ்பி சில வண்டிகளை அவர் பிடிக்கல, தசில்தார் தான் அதுக்கு அத்தாரிட்டி, ரெவன்யூ தான் அத்தாரிட்டி, ரெவன்யூ பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் ரெவன்யூக்கிட்ட தாசிதார்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்கிற, இல்லைங்க இது மேலே வரைக்கும் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒப்படைச்சது தாசில்தார் தான், அவங்க தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும் அப்படின்ற மாதிரி அந்த பேச்சு போகிற போது, நான் எம்எல்ஏ சொல்ல நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம இயல்பாக பார்த்தோம். பொதுவாக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சேஷனுக்கு வந்து அதிமுக நிர்வாகிகள் எவனா யாராவது போய் அவனை விடுங்க இவனை விடுங்கன்னாங்க, என்னங்க மேலே வரைக்கும் சொல்லணுமா அப்படின்னு சாதாரணமாக அங்கே ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ கூட கேட்பார். திமுகவை பொறுத்தவரை இவங்க போக சொல்லி சொல்லிடுவாங்க, ஐயோ என்னையா மேலே வரைக்கும் பேசணுமா, என்ன பேசுகிறியா, இந்த எம்பிகிட்ட பேசுகிறா, எம்எல்ஏகிட்ட பேசுகிறா, அமைச்சர்கிட்ட பேசுகிறா, போட்டு தட்டுமா அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டினவுடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? விட்டுருவார். என்னத்துக்கு காரமோ, ஏக்கண்ணா ஒழிஞ்சு போங்கடா அப்படின்ற நிலைக்கு பெரும்பான்மையானவர்கள் வந்துடுவாங்க. சிலர் வந்து அதெல்லாம் வரல முடியாதுங்க, சட்டப்படி என்னவோ அதைத்தான் செய்ய முடியுன்றவர் அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு எம்எல்ஏகிட்டையோ ஒரு அமைச்சர்கிட்டையோ தொகுதியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்கிட்ட சொல்லி மாவட்ட செயலாளர் போய், ஏங்க அந்த இன்ஸ்பெக்டர் மாற்றுங்க, அந்தாலும் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்கனாலே மதிக்க மாட்டுறாங்க, அப்புறம் எப்படிங்க ஜனங்கள் நம்ம கட்சிக்கு வந்து ஒரு அனுசரணையாக இருப்பாங்க, ஒரு கூட்டம் கட்டம் போட்டால் எப்படிங்க வருவாங்க, ஏமா நீங்கள் போலீஸ் பிடிச்சி போச்சு, நீங்கள் ஆளுங்கட்சிக்காரங்க கூட சொன்னால் நீங்கள் வரக்கூட மாட்டுறீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சரக்கு வேவலையே அப்படின்னா மக்கள் எப்படிங்க நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மளாம் கட்சி நடத்த தான் வேணாம் அவங்க
அப்படின்னு சொன்னார்னா அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவரா கெட்டவரா நேர்மையானவரா காசு வாங்குறவரா எதையும் பார்க்க மாட்டார். சரி அந்த மாதிரி சொல்கிறேன் போயா, உடனே கூப்பிட்டு எங்கள் கொஞ்சம் மாற்றி விடுங்க அவரை, நம்ம கட்சிக்காரங்க ரொம்ப டிஸ்டர்பாக எதிராக இருக்கிறான், அனைமா அந்த அதிமுகக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன், மாற்றி விடுங்க அப்படின்னா மேல அதிகாரிகள் மாற்றி விட தான் செய்வாங்க. அப்படி இருக்கிற போது தான் இந்த மணல் கொள்ளை, ஏன் இப்போ மணல் கொள்ளைங்கிறதுங்க ஏதோ இப்போ திமுக ஆட்சி வந்தது இப்போ தான் நடக்கிறதெல்லாம் இல்லை, பெரும்பாலும் எல்லா ஆட்சியிலும் மணல் மாஃபியாக்கள் ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருப்பாங்க, இதுதான் எதேச்சியான உண்மை. ஆனால் இந்த அதிகாரிகளை அடிப்பது, கொலை செய்வது, கொலை மிரட்டல் விடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ மேலே இருக்கிறவங்களோட முழு ஒத்துழைப்போடு அவர்கள் கண்காணிப்பில் தான் இது நடக்குது. அப்போ அவங்களே அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது சரி எது பண்ணாலும் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதா. நீங்கள் பொதுவாக இந்த மண்ணை இரவில் மடக்கும்போது லாரி ஏற்றி கொல்ல வந்தாங்க, லாரி ஏற்றி கொல்ல வந்தானா கொல்லனா ஏற்றுவான், சும்மா ஒரு மிரட்டலுக்கு அப்படி மேலே இடிக்கிற மாதிரி ஓட்டுவான். இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நார்மலாக இருக்கும், ஏற்றுறது வெட்டுறது குத்துறது. இப்போ அப்படியே சாராம்சமாக இது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்லப்போனால், இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்று சொல்லப்படுகிற கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா இந்த மணல் கொள்ளை எந்த அளவு விக்ரஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒட்டுமொத்தமாக காரணம் அரசு தான், இவங்களோட பாலிசி தான் அது. ஏன்னா நீர்வளத்துறையில் இருக்கக்கூடியவர் தான் திரு துரைமுருகன் அவர்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை யூனிட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவை தாண்டி அவர் வந்து ஆயிரக்கணக்கான யூனிட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் விஞ்ஞான ரீதியாக ஐஐடி அந்த கூகுள் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க, அவங்க பார்வைக்கு அது வந்து ஏதோ 40,000 மாதிரிலாம் சொல்கிறாங்க, 40,000 கோடின்றாங்க. ஆனால் திமுகவில் இருந்த இவங்க துரைமுருகன் கூடவே இருந்த ஒரு நபர் வந்து 60,000 கோடின்றார். அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக வேலூர் இருந்தது, இப்போ வந்து அதை 2-3 பிரிச்சுட்டாங்க இல்லையா. பிரிச்சிட்ட பிறகு என் எல்லையிலேயும் நீ வராத, உன் எல்லையில் நான் வரல, உன் நீ வேலூர்னா வேலூரோட நில்லு, ராணிப்பேட்டைக்கு வராத அப்படிங்கிற போட்டியில் தான் இவன் வந்து இவ்வளோ கொள்ளடிக்கிறான். இம்மாவட்டங்களை பிரித்த பிறகும் நான் எங்களை 4 சம்பாதிக்க விட மாட்டுறாரு அப்படின்ற அந்த சம்பாதிப்பதற்கான அந்த போட்டியில் தான் வந்து அவர் வெளியிட்டார். நம்ம அது 60,000 கோடியோ 40,000 கோடியோ, இவங்க வந்து ஒரு 100களில் 50களில் தான் கணக்கே வந்து அரசுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது அதை வந்து இடி வந்து அந்த கலெக்டர்களுக்கு உத்தரவிட்டது, இந்த மாதிரி இந்த பகுதிகளில் இந்த மாதிரி மணல் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு, முறைகேடாக எடுக்கப்பட்டிருக்குன்னு விழுதுங்க. சரிங்க, இந்த இடி இந்த மாவட்ட ஆட்சியர்கள் எங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கிறவங்க, இவங்களை விசாரிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் ஏதோ சட்டப்படி ஏதோ கோர்ட்டில் போய் சொல்கிறீங்க, நீதிமன்றமும் அதை ஒத்துக்குது, சரி ஃபைன். ஆனால் அந்த குற்றச்சாட்டு நீ விசாரிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக நான் விசாரணைக்கு நான் உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன், இல்லைங்க நாங்களே விசாரிச்சுக்கிறேங்க அப்படின்னு இவங்க விசாரிக்கணும்ல. அப்போ இவங்களும் விசாரிக்கலாம் என்ன அர்த்தம்? அந்த மணல் கொள்ளையில் அரசு நேரடியாக ஈடுபடுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா எல்லாரும் விசாரிச்சுக்கணும்ல. அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது நீங்கள் சாதாரணமாக இந்த திருச்சிரோடெலாம் போனீங்கன்னா மாட்டு வண்டியில் மண் எடுத்துகிட்டு போவோம், அது ரெகுலராக போவோம். அது வந்து நம்ம அதை நினைக்கிறோம் ஏதோ ஒரு மாட்டு வண்டின்னு, ஆனால் ஒரு மாட்டு வண்டி ஒரு நாளைக்கு ஒரு 10-20 ட்ரிப்பு அடிக்குதுன்னு வச்சுங்க, அது மலை போல் குவிஞ்சிரும்ல. அப்போ இதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்து, இது ஒன்றும் ரகசியமாக கையில் எடுத்து பையில் போட்டு போகிறதில்லை, வெளிப்படையாக எடுத்து போகிறதா. அப்போது அரசோட உத்தரவு இல்லாமல் அதோட ஆதரவு இல்லாமல் இது நடக்காது. அப்படி இருக்கிற போது போலீஸ் என்ன பண்ணும், இதை இல்லை ரெவன்யூ என்ன பண்ணுவாங்க, அதனால இது நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திருச்சி பக்கமோ இல்லைனா வந்து இந்த ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கே போகணும் அப்படின்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே மாட்டு வண்டி நிறையா பிடிச்சி போட்டிருப்பாங்க மண் கடத்தினான்னு, ஆனால் எங்கேயுமே வந்து லாரியை பிடிச்சி போட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், ஒரு லாரியை பிடிச்சா முன்னாடிலாம் 25,000 ஃபைன் எடுத்ததுங்க. சரி, அதையும் நம்ம போய் கறிவளத்தில் போய் கட்டிட்டு அவர் ஆர்டிஓ வந்து அதுக்கு வந்து அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து ஒப்புதல் கொடுத்து சரி ரிலீஸ் பண்ணுங்கன்ற பிறகு தான் வரும். பெரும்பாலும் லாரிகளில் தான் இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி கட்சி பேரில் தான் அந்த லாரி முன்னாடி எழுதிருக்கு பார்த்துருக்கீங்களா. உதய அதிமுகன்னா ரெட்டலை போட்டிருப்போம், திமுகன்னா சூரியனை போட்டிருப்போம், உதயசூரனை போட்டு வண்டி போகும். இது வந்துங்க அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏவோ சொல்லாமல் ஒரு வண்டியோட மூவ் பண்ணவே முடியாது. அப்போ அவங்க சொன்ன பிறகு போலீஸ் என்ன பண்ணுவான், இல்லை ஒரு இந்த மாதிரி அதிகமாக இருக்குன்னா ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு கேஸை கொடுங்க அப்படின்னு அவங்களா ஒரு வண்டியை தந்து விட்டுட்டு
இல்லைன்னா நாங்கள் மண் கடத்தலை நாங்கள் தடுத்திருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம்னு ஒரு கணக்கு காட்ட வேலை தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கும். இப்போ வந்து முதல்வர் இருக்காரு, முதல்வரோட மகன் உதயநிதி இருக்காரு, நாங்கள் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, அவங்க கண்ணுக்கு இது தெரியாமல் இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. ஏங்க அவங்க ஒப்பந்தம் இல்லாமல் நடக்காதுங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம மணலில் 60,000 கோடின்னு சொல்கிறாங்க, ஒரு 40,000 கோடி என்னவோ ஒரு 10,000 கோடி இன்னும் வச்சுங்க, ஒரு 10,000 கோடியை அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சரே எடுத்துக்கிறதுக்கு விட்டுருவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்போ அந்த 10,000 ஒரு நம்பரை உடச்சி இங்கே வந்திருக்கும்ல. இது இயல்பாக எல்லாத்துலேயும் நடக்கும். இப்போ திமுகவில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது, ஏன்னா அவங்க 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க இல்லையா, இன்னும் ஒரு 100 வருடத்திற்கான பணத்தை சேர்க்கணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் லிபரலாக விட்றாங்க. அதனால் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சானே நம்ம அடுத்த 5 வருஷம் வரமாட்டோம், இருக்க வரையும் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவோன்ற மாதிரி. இல்லை இருக்கிற வரைக்கும் பரிசீலனும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு தரப்பு வந்து காதில் இருக்கிற கம்பளை கட்டுன்னுவாங்க, இவங்க காதோடு அறுத்துருவாங்க அப்படின்னு ஃபேமஸானவங்க தானே இவங்க. அதால் இவங்க வந்து கண்மூடித்தனமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த காஞ்ச மாடு கம்பங்க இதில் விழுந்த மாதிரி கப்ப கப்ப கப்பகம்னு பண்ணுறாங்க. இது போக போக இவர்களுக்கு இது என்றைக்காக தானே ஒரு பல நாள்த்துனா ஒரு நாள் மாட்டுவான்ல. ஆமாம், இந்த இது விசாரணைக்கு வரும், இதுலேயும் இவர்கள் மாட்டுவார்கள். அதால் தான் சொன்னாங்க, ஒரு வேட்பாளர் தேர்தல் நடக்கிற போதே உள்ளே போயிட்டாலும் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னது இதை வச்சு தான். அதாவது இந்த மணல் கடத்தில் வச்சு. ஆமாம், இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சரி ஓகே, இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது வந்து திராவிட மாடல் வந்தோன்னே தமிழ்நாடு எப்படி மாறிடுச்சு தெரியுமா அப்படின்லாம் வந்து எப்படி பேச முடியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இல்லை அதுக்கு தானே இப்போ வந்து பல விஷயங்களை வந்து அதிமுக பற்றி அவதூறுகளை வீசுறது, பாஜக பற்றி பேசுறது, இவங்க 3 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்? நம்ம எதை செஞ்சோமோ அதை சொல்லி கேட்கணும். என்ன கேட்பனி, எடப்பாடியார் வருகிற போது இங்கே வந்து 5,00,000 கோடியாக கடன் இருந்தது, இப்போ 8,00,000 கோடியாக வந்திருக்கு, 3 வருஷத்தில் 3,00,000 கோடி கடன் வாங்கிடுறீங்க, அப்புறம் என்ன பிடுங்குற ஆட்சி நீங்கள் பண்ணுறீங்க? அவங்க 10 வருஷத்தில் வாங்கினது, சில அவங்க வரும்போது 1,00,000 கோடி நம்ம கடன் இருந்தது, 10 வருஷத்தில் 4,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா நீ அதை 3 வருஷத்தில் வாங்கிட்டிய. அப்போது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், 58 வயசாக வந்து அரசு அதிகாரிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் இருந்தது. ஆமாம், ஏன் 59 ஆக்குனாங்க? என்ன நல்லா சேவை செய்கிறாங்க, நல்ல அறிவுள்ள பேட்ச் இதுனா? இல்லை, ரிட்டையர் ஆனவனுக்கு அந்த பண முடிப்பை அந்த பண பணி கொடை அந்த பணத்தை கூட செட்டில் பண்ண முடியல, அதனால் 59 ஆக்குனாங்க. சரி, அடுத்த வருஷமாவது ஏதாவது பண்ணி பண்ணி கொடுத்துலான்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அப்போ 59 60 ஆக்கிட்டாங்க அப்படி தான். அப்போது இதுதான் எதேச்சான நிலை. இன்றைய வரை இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து பணிக்கொடை இன்னும் தரப்படவே இல்லைல்ல, இதுதான் எதாச்சான இல்லை. இன்னும் இதே மாதிரி போனால் இன்னும் கொஞ்ச நாளாக கவர்மெண்ட் திவாலாகிடும், அரசு அதிகாரிகளுக்கு அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை கூட வந்துடும். ஏன்னா நாட்டின் பொருளாதார பணவீக்கம் இருக்க அது வந்து பட்ஜெட்டே கடன் வாங்கி பட்ஜெட் போடுற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த இலவசங்கள் திரும்பவும் திரும்பவும் இந்த நாட்டை ஒரு பிச்சைக்கார நாடாக ஆக்குகிற நிலைக்கு தான். ஒரு வருடத்திற்கு 13,000 கோடி வந்து மகளிர் இந்த சுய இந்த மகளிருக்கான தொகை, உரிமைத்தொகை உரிமைத்தொகை மயிர் தொகை எதுவும் தராங்கன்னு வச்சுங்க, ஒரு 13,000 கோடி இது பெரிய காசு இல்லை. அது கண்டிப்பாக 13,000 கோடி இருந்தால் நாட்டில் பல விஷயங்களை வந்து டெவலப் பண்ணலாமே. அதில் வந்து அவன் 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 பிள்ளை வேலைக்கு போனான்னா அவன் வீட்டுக்கு 10,000 கொடுக்க போகிறான். ஒரு பையன் படிச்சுட்டு இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்த ஸ்விக்கி டொமேட்டோலாம் சோறு முறை கொடுக்குற வேலை செய்கிறான்ல, பெரும்பாலானவர்கள் இன்ஜினியரிங் படித்தான். இவனுக்கு என்னென்னா, சரி அன்னன்னைக்கு காசு கிடைக்குது, அன்னன்னைக்கு சரக்கு போடுறோம், அன்னன்னைக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோன்னு கொஞ்சம் பேர் வந்து அதில் வந்து போயிட்டான். நம்ம ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கோம், நம்ம போய் ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதா? நான் அந்த சாப்பாடு கொடுக்குற வேலையை தப்பு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி படிக்க முடியாதவன் ட்ராப் அவுட் ஆனவன்லாம் இருப்பான்ல, அப்போ அவன் என்ன வேலை செய்வான்? ஏன்னா என் வேலையை நீ புடிங்கிறீன்னா அவன் என்ன வேலை செய்வான்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல. அப்போது இதையெல்லாம் வந்து அரசு முறைப்படுத்தாமல் இந்த மாதிரியான விஷயங்களை திறந்து விட்டுறோம். அதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து போதை வஸ்துக்கள் வந்து அதிகமாக கஞ்சா வந்து நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா அதற்கு காரணம் கூட அரசு தான். ஏன்னா இவர்கள் வந்து ஸ்டெடியாக இருந்துட்டாங்கன்னா, ஐயோ நான் படிச்சிருக்கேன், என்னையா இந்த வெயிலில் போய் என்ன இந்த வேலை செய்ய சொல்கிறீங்க, என் தலையெழுத்தா இதை என்னையா அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கேட்டுருவோம் இல்லையா. அதற்காக இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை இவங்க வேணும்னே கூட அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட பார்க்க தோணுது. இது ஏன்னா ஒரு பக்கம் இதை பார்க்கும்போதுனா நீங்கள் சொல்கிறீங்க வந்து மக்கள் கேள்வி கேட்டால் சரியாகிடும், இப்போ போகிற தொகுதிகள் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தானே? ஆமாம், இல்லை அது ஒரு பெரிய நல்ல வரவேற்பு தான். நீங்கள்
அது கூட நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா இந்த மழை வெள்ளத்துக்கு தான் நன்றி சொல்லணும். மழை வெள்ளம் கண்டி வரலன்னா நம்மால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இவனோட இவன் வீட்டு வாசல் வரைக்கும் எதுவும் வராத வரை நாடே முழுகனாக கூட ஒரு பயலுக்கும் இது அக்கறை கிடையாது. நம்ம இயல்பாக அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு அதை பற்றியானா நீ வந்து நீ 30,000 கோடி கொள்ளாடிச்ச யாராவது ஏதாவது வெளியில் வந்து பேசுகிறோமா? இல்லை. அது எங்கேயே எடுத்து மாறானவையா? இப்போ அரசியல்வாதிகளெல்லாம் திருடன் தான், அதுவும் திமுகன்னா எப்பா அவனுக்கு அதுக்காகவே பிறந்த மாதிரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஜனங்கள் இருந்துட்டாங்க. அப்போது நேரடியாக இந்த பாதிப்பு நடந்தபோது ஒருத்தரும் என்கிட்ட வரலை அப்படிங்கிற எரிச்சல் இருந்து தான் நீ என்னையா பண்ணுறியா? இப்போது அதுக்காகத்தான் இப்போ ஒரு புது ட்ரெண்டை ஒன்று திமுக இந்த திமுகவின் கூட்டணிங்கிற பேரில் ஒரு அடிமை கூட்டம் இருக்குல்ல, அந்த அடிமை கூட்டத்தை வைத்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு எம்பின்னா நீங்கள் வந்து தண்ணி வரல, ரோடு போடல, அந்த பிரச்சனையை பேசாதீங்க, நாடு இக்கட்டான நிலையில் இருக்குது, மோடி வந்து நாட்டை விற்றுட்டாரு, அதை தடுக்கிற வேலையை பார்லிமெண்ட்டில் செய்கிறாங்க இவங்க வந்து கார்ப்பரேட்டுகளின் ஆட்சியாக அரசாக மத்திய அரசு மோடி அரசு இருக்குது, அதை தடுத்து நிறுத்துக்கிற வேலையை செய்கிறாங்க. இதை தொடரணும்னா திரும்பவும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்த திமுக போன்ற திருட்டு கும்பலுக்கு நீங்கள் திரும்பவும் ஓட்டு போடணும்னு ஒரு பிரச்சாரத்தை இப்போ புதுசாக இறக்குறோம். சரி, ஏன்னா போன தேர்தலெலாம் தெரியாதா? ஒரு எம்பின்னா அவர் நாடாளுமன்றம் தான் பிடுங்குவார், வந்து என் ஊரில் வந்து பிடுங்க மாட்டார்னு தெரியாதா யாருக்கும்? அப்போது மக்கள் வந்து மக்களுக்கு பொறுத்த வரைங்க அவன் வந்து எம்எல்ஏ கவுன்சிலரு எம்பி அமைச்சர் எல்லாரும் எப்படி பார்ப்பான்னா கட்சிக்காரனாக தான் பார்ப்பான், கட்சிக்காரனை தான் பார்ப்பான். இப்போ கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சா கூட சரி, என்னையா இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தாயா பாரியா கரண்ட் நின்றுச்சா, இவனுக்கு வந்தாலே இப்படி தாயா அப்படி தான் கேட்பான். முதலமைச்சருக்கும் கரண்ட்டுக்கும் இவன் வீட்டு கரண்ட்டுக்கும் ஒன்றும் நேரடியான சம்மந்தம் கிடையாது. அதாவது பாலிசிவை சம்மந்தமாக இருந்தாலும் சப்போஸ் அவன் இருக்கிற அந்த துணை மின் நிலையத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிருக்கும், ஒரு கரண்ட் கட் ஆகிருக்கும், மற்ற இடத்துல இருந்திருக்கும். ஆனால் இவன் யாரை சொல்லுவான்னா அந்த துணை மின் நிலையத்துக்கு சொல்ல மாட்டான். ஓவரால் யோ சாப்பாட்டில் கையை வச்சா படுபாவி கவர்மெண்ட்டு போய் கரண்ட் கட் ஆகி போச்சு, என்ன தான் பண்ணுறாரு இந்த முதல்வர் அப்படின்னு நேரடியாக முதல்வர் தான் சொல்லுவோம். அப்போது இது எதை சொல்லுதுன்னா இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் நேரடியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டால் இவன் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறான். நாடு வந்து வல்லரசாவது இல்லைக்கு ரொம்ப அடிமட்டத்தில் போகுது, அதை பற்றிலாம் அந்த போதிய விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை. நம்ம வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகுதா? அப்போது ஸ்மூத்தாக போகாத இந்த வாழ்க்கைக்கு காரணம் இவனு தான் அப்படின்னு ஜனங்கள் வந்து இவங்கள ஏறுறாங்க. இன்னும் 3 வருஷத்துக்கு முன்ன வந்தேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சவாயா, நான் செத்து போன பிறகு இருக்கணா இல்லையான்னு பாருன்றாங்க. தன்னோட வீட்டில் வந்த காரையெல்லாம் உழுந்து கிடக்குது. இல்லை ஆட்சியும் அப்படி தானே இருக்குது. நீங்கள் இந்த முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு எழுதிட்டாங்க, அந்தந்த பள்ளியில் இருக்கிற எச்எம்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற பணக்காரங்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேகரித்து பில்டிங்கை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ இதை பார்க்குற போது அரசு மக்கள் என்ன நினைப்பான், ஏன்னா நம்ம பிள்ளைங்க போய் படிக்குது கவர்மெண்ட்டில், அதில் ஒரு கட்டணம் கட்டத்தை கூட இவங்களுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு இயல்பாக நினைப்பாங்கள்ல. அந்த எரிச்சல்லேருந்து இவர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் இன்றைக்கி இந்த மாதிரி கூட இருக்கிற அல்ல கைகளை கூட்டணி கட்சிகள்ன்ற பேரில் வச்சு எம்பினா நீங்கள் ஒரு சட்டத்தை பிடுங்கினாரு. ஆமாம், இவர் பிடுங்குந்தால் நாங்கள் போய் பார்லிமெண்ட்டில் போய் தான் நாங்கள் பார்க்கணும். ஒரு எம்பி பார்லிமெண்ட்டை கொஸ்டின் போடுறாரு வராருன்னா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் பிரச்சனை தண்ணி வரல? ஏப்பா குழாய் தந்தால் தண்ணியாக வருதியா? அப்போது முன்னாடி அப்படி இல்லையா? அப்படின்னா நான் வந்து ஆட்சிக்கு சூப்பராக செய்கிறானாப்பா, அதோடு நான் மக்கள் நின்றுவாங்க. இதை செய்ய வக்கு இல்லாமல், இதை பார்ப்பதற்கு திராணி இல்லாமல் இவர்கள் தவறி விட்டதால் இன்றைக்கி வந்து எல்லோரும் கேட்குறான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டு பிரச்சாரத்தை திமுக செய்யுது. ஒரு பக்கம் சொல்கிறாங்கண்ணா இது வந்து ஸ்டாலினோட கையில் எதுவுமே இல்லை, கட்சியில் இருக்க யாருமே ஸ்டாலினோட பேச்சை கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. சரிங்க, ஒரு கம்பெனியில் ஒரு எம்பி இருக்காரு, எம்டி பேச்சை எவனுமே கேட்கலாம், அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு அந்த எம்டி அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது இல்லை. ஒன்று அந்த எம்டி என்னத்துக்கு இருக்காருன்னு சொல்லணும், இல்லைன்னா அந்த எம்டி எதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாஃபுங்களை வச்சுருக்காரு, எல்லாம் தூக்கி ராசி வேறு ஒருத்தர் போட வேண்டியது தானே, இல்லை அவனை மிரட்டி உருட்டி வேலையை செய்ய வைக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது இல்லை. அப்போது உனக்கு தெரியல தெரியாதுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ உனக்கு கையால் தெரியல அந்த பாயிண்ட்டோட தான் நம்ம நிறுத்திக்கணும் இது. கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் அப்பா இருக்கும்போது இதே கூட்டத்தை வச்சு தானே அவர் கையாண்டாங்க, அப்போ உங்களுக்கு அது தெரிலங்கிற ஒரு அர்த்தங்கள் இருக்குல்லங்க. ஆமாம், அதாலும் அப்போ நீ வந்து திறமை இல்லாத நீ போய் ரெஸ்டடு, வேறு யாருனா விடு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் அதில் வருது இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புலாம் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து மத்திய அரசால் வேலை வாய்ப்பு வீக்கம் அப்படிங்கிறது நமக்கு வரும், மாநில அரசால் எந்த அளவு வந்து தமிழகத்தில் வேலை வாய்ப்பு வந்து இதாக இருக்குது?
சார், இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஒன்று சொல்லியிருக்கானோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ஒரு மூணு நாள் இந்த நூற்பாலைகள்லாம் இருந்தது, அதை மூடி பல வருஷம் ஆகுது, இப்போ நாங்கள் அதை திறக்கிறோம் அப்படின்றானோ. சரி, அதேமாதிரி தமிழ்நாட்டில் இந்த முதலீடுகளை பெருக்கி உள்நாட்டு முதலாளிகளை ஊக்குவிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க இந்த துபாயெலாம் போனாங்கள்ல, அப்போது திருப்பூரில் இருக்கிற இந்த பஞ்சாலை நெசவா இந்த கம்பெனிஸ் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை பாதியாக நிப்பாட்ட போகிறோம், எங்கள் பேங்க்கில் இருக்கிற எங்கள் கடனுக்கான வட்டி விகிதம் ஏறி போச்சு, பவர் சப்ளை சரியாக வரமாட்டேங்குது, பாதி நாள் தான் வருது, அதெல்லாம் நாங்கள் பாதி ப்ரொடக்ஷனை வைண்டப் பண்ண போகிறோம். இதில் வந்து மறைமுகமாக கிட்டத்தட்ட ஒரு 11,000 தொழிலாளர்கள் நேரடியாக வந்து பாதிக்கப்படுறாங்க, அது இதுன்னு எதுவும் சொல்லியிருந்தாங்க, 11 லட்சமோ அப்படிங்கிற போது இதன் மீது அரசு கவனம் செலுத்தணும்ல. நீ துபாயில் போய் நான் வந்து பிடுங்குறேன்ற, அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து என்னோடய வேலை வாய்ப்பு இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, சரியான மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது, அரசு வந்து இது சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிற போது, அப்போ நீயே வந்து அவனை கூப்பிட்டு பேசி அதற்கான சொல்யூஷனை நீ சொல்லணும்ல. அப்போது நேரடியாக அவன் வந்து கம்பெனியை மூடுறான், நாங்கள் பாதிக்கப்படுறான்ல. அதே மாதிரி சேம் டைம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் வட இந்தியர்கள் வந்து புகுந்துட்டாங்க. அப்போது அதை ஒரு நெறிப்படுத்தணும்ல சார், வட இந்தியன் வந்து இங்கே வேலை செய்யறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு இப்போ இந்த நம்ம ஈரோடு சிப்காட்டில் 70,000-80,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க, 70,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, இந்நேரம் ஒரு அந்த கணக்கெடுப்படி இன்னும் 80,000 கூட ஆயிருக்கும். அப்போது 80,000 பேர் வேலை செய்யறது பிரச்சனை இல்லை, 80,000 இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஈரோடை சுற்றி இருக்கிற குடும்பங்களில் வேலை வாய்ப்பை அவன் பறித்திருக்கிறான். இங்கே உபரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போது படித்தவெல்லாம் என்ன பண்ணுறான், இந்த வேலை அந்த வேலை இல்லை ஏதோ ஆர்சி கிசை திரும்பிட்டு கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு ஒரு கஞ்சா கஞ்சா பிடிச்சிட்டு அப்படி இருக்கிறாங்கள, அதுதானே இங்கே சிக்கலை. அப்போ இதையெல்லாம் யார் தீர்க்கணும், இப்போ தனிநபர்கள் பேசலாம், இல்லை சமூக ஆர்வலர்கள் இதை பற்றியான அறிக்கைகளை இது வந்து சொல்லலாம், ஆய்வு பண்ணலாம். இதை செய்ய வேண்டிய இடத்துல யார், அரசாங்கம் தானே இருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு அந்த பார்வை இருக்கணும்ல, அது இல்லைன்னும் போது எல்லாரும் அரசாங்கத்தை குறைதான் சொல்லுவாங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நாம் தமிழராக பாஜகவா இந்த தேர்தலாக திமுக அதிமுக தாண்டி இவங்க ரெண்டு பேரில் யாரோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.